சந்திரனுடைய படைப்புகளை குறித்து பேச வேண்டும் என்பதற்காக என்னை அழைத்த போது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பை நல்ல வாய்ப்பை நான் இழந்ததற்காக நான் வருத்தப்படுகின்றேன். நிகழ்ச்சியிலே பார்வையாளராகவாவது கலந்து கொள்ளலாம் என்றுதான் நான் இன்று கிளம்பி வந்திருக்கின்றேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திறனாய்வாளர்களுக்கோ இல்லை ஆராய்ச்சி உரையாக தருபவர்களுக்கோ இல்லை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கோ ஒரு இருக்கக்கூடிய ஒரு பாதகமான சூழல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திர எந்த படைப்பாளியினுடைய படைப்புகளை அவர்கள் ஆய்வு செய்கிறார்களோ அந்த படைப்பாளியினுடைய படைப்புகளை முன்பே நீங்கள் அனைவரும் படித்திருந்தால் நலமாக இருக்கும். அப்படி படிக்காத காரணத்தினால் படைப்பாளியை பற்றி விமர்சிக்கின்றவர்களே அந்த படைப்புகளையும் அறிமுகப்படுத்திவிட்டு அதை பற்றிய திரும்ப திரும்ப பேசுவது என்பது நமக்கு ஒரு ஒரு சலிப்பூட்டுகின்ற ஒரு அனுபவமாக அப்படி இருக்கின்றது. ஆகவே அமுதகீதன் அவர்களுக்கு நான் சொல்கின்ற ஒரே ஒரு கருத்து, அடுத்த மாதம் எந்த படைப்பாளினுடைய படைப்புகளை விமர்சனம் செய்கின்றார்களோ அந்த படைப்பாளினுடைய படைப்புகளை இந்த நிகழ்விலேயே புத்தகங்களை விற்பனைக்கு வைத்து அதை நீங்கள் வாங்கி சென்று ஒரு மாத காலம் படித்துவிட்டு அடுத்த நிகழ்வில் அப்படி எல்லோரும் அந்த படைப்புகளை தெரிந்து கொள்ள அளவுக்கு வந்தால் நாம் உரையாடுவதற்கும் அந்த கருத்துக்களை அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை என்னுடைய ஒரு கருத்தாக பதிவு செய்து கொள்கின்றேன். இரண்டாவது, நான் சந்திரனுடைய படைப்புகளை நான் படித்திருக்கின்றேன். சிறுகதையாகட்டும் கவிதைகளாகட்டும் நான் அவருடைய படைப்புகளை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கின்றேன். சந்திரா அவர்களை எனக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் கூட காலச்சூடலே அவருடைய சிறுகதை புளியம்பு வரும்பொழுது நான் அவரை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அதை குறித்து நான் பேசுவது எனக்கு இப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. நான் ராணிப்பேட்டை அருகில் உள்ள லாலப்பேட்டை கிராமத்தில் வசித்து வருகின்றேன். தலித்துகளுக்கு நிலமற்ற ஒரு நிலை எவ்வளவு வருத்தத்தை தரக்கூடியது என்பது எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு இருந்த நான் ஒரு தலித் குடும்பத்தை சார்ந்தால் எங்களுக்கு இருந்ததே ஒரு சிறிய துண்டு நிலம். அந்த நிலத்திலே வந்து விவசாயம் செய்வதற்கு கூட ஒன்றுமே முடியாது. ஒரு சின்ன அது ஏர் ஓட்ட கூட வரமாட்டார்கள். ஏன்னால் மாட்டை அப்படி வளைத்து ஓட்டுவதற்கு மிகவும் சிரமம் என்று அந்த ஒரு குறுகிய நிலம் தான் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. முன்னால் அதிகமாக இருந்ததற்கும் அது பங்கு பிரித்து பிரித்து என்னுடைய தந்தைக்கு வரும்போது மிகவும் குறுகிய நிலமாக இருந்தது. அந்த நிலமும் கூட சிறப்பு பொருளாதார மண்டலத்திலே போய்விட்டது. நிலமற்றவர்களாக தலித்துகள் இருப்பதே ஒரு கொடுமையான துக்ககரமான விஷயம். அப்படி சொந்தமாக இருந்து அதுவும் சிறப்பு பொருளாதாரம் போன்ற அரசு கையகப்படுத்தும் போது இருக்கின்ற கொஞ்சத்தையும் இழக்கின்ற போது அந்த வலி வந்து மிகவும் பெரிதாக இருக்கும். அப்போ சந்திரனுடைய அந்த புளியம்பு சிறுகதியில் வரக்கூடிய அந்த வலியையும் என்னுடைய வலியும் அப்படித்தான், ஒரு வலியை இன்னொரு வலியால் தான் உணர முடியும். அப்படித்தான் நான் அந்த கதையை, எங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு துண்டு நிலமும் பறிபோன போது எனக்கு இருந்த அந்த வலி அந்த உணர்வை தான் சந்திரனுடைய அந்த புளியம்பு சிறுகதையிலும் பார்த்தேன். அந்த புளியம்பு சிறுகதையிலே பார்க்கின்ற போது அவர்களுக்கு சொந்தமாக ஒரு புளியங்காட்டை அவர்கள் வாங்குகின்றார்கள். அதை செப்பனிட்டு வளர்த்து அது மகசூலுக்கு வருகின்ற போது கடனுக்காக அது கையை விட்டு போகின்ற போது அது ஏற்படுகின்ற அந்த வலியை நான் உணர்கின்றேன். ஈழம் சம்பந்தப்பட்ட கவிதைகளை நாம் எழுதும்போது அந்த மாதிரியான ஒரு போர் சூழலோ இல்லை அந்த மாதிரியான வழியை நம்ம உணரவே முடியாது. அப்படி எப்படி அப்படியான கவிதைகளையோ அப்படியான உணர்வுகளை சொல்லக்கூடிய படைப்புகளோ நம்மால் படைக்க முடிகிறது என்று சொன்னால், நமக்கு ஏற்பட்ட அதே மாதிரியான வழியை அந்த வழியாக உணர்ந்தான் படைப்புகளை படைக்க முடியும். அதுபோல் சந்திரா அந்த புளியங்காட்டை எழுந்தபோது அவர்கள் அடைந்த உணர்வுகளை என்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதுதான் ஒரு படைப்பாளினுடைய ஒரு படைப்பினுடைய வெற்றியாக கூட நான் கருதுகின்றேன். கடைசியாக இப்படி முடித்திருப்பார், அந்த புளியங்காட்டை எல்லாம் வித்துட்டு எல்லாமே அழுதுட்டு இருப்பாங்க. அப்பா வந்து ஒரு ரெண்டு நாள் காணாமல் போயிட்டு இருப்பார் வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு நாள் மதியம் வரும்பொழுது, எங்கே போயிருந்தீங்க சாப்பிடாம கூட அப்படின்னு அம்மா கேட்பாங்க. இவங்க அதை எப்படி முடிப்பாங்கன்னா, அப்பாவினுடைய சுவாசத்தில் புளியம்பு வாசனை அப்படின்னு முடிப்பாங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொச்சைக்காயில் வேறு ஏதாவது வந்து பறிக்கிறதுக்காக போனால் நம்ம மேலே அந்த மொச்சை வாசனை வீசும். அது அந்த காலத்தில் வந்து தெரியாமல் போய் அடுத்தவங்க வயலில் வந்து மொச்சைக்காய் பறிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி போய் பறிச்சுட்டெல்லாம் வந்து மாட்டிக்கிறேன். அந்த அனுபவம்லாம் உண்டு தான். ஏன்னா எங்களுக்கு நிலம் கிடையாது, மொச்சைக்காய் போய் திருடுறதுக்காக போவோம். நாங்கள் உருகி பாக்கெட்டில் அந்த மாதிரி போட்டு வரப்போவோம். ஊருக்காரங்களாம் வந்து ஈஸியாக எங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக தலித்துக்கு தான் இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் பண்ணியிருப்பாங்க, யார் வீட்டில் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனை வச்சு எங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அப்பா வந்து அந்த காட்டை விற்றுட்டு ரெண்டு நாள் வீட்டில் இல்லாமல் போயிட்டாரு. ஆனால் அந்த புளியம்பு வாசனை அவருடைய அவர் மேலே கூட விசில் அவருடைய சுவாசத்தில் கலந்துருக்கு அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த வழியை வந்து என்னால் உணர முடிகிறது.
அந்த மாதிரி அந்த மொழி நடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கதையை படிக்க படிக்க அந்த காட்சி அப்படியே விரிஞ்சிட்டே போகும். அப்பா வந்து ஒவ்வொரு செடியாக கண்ணாக வச்சுட்டு தண்ணி ஊற்றுற அந்த காட்சி, அப்புறம் மலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மலை மேலேருந்து கீழே என்ன தெரியுது பாரு அப்படின்னு சொல்லுவார். இவங்க வந்து எனக்கு காடு தவிர வேறு எதுவும் தெரியல அப்படின்னு ஒரு தலைமையில தட்டி நல்லா பாரு அப்படின்னா அப்புறம் அல்லா கோயில் தெரியுது அப்படின்வாங்க. ஸோ ஒவ்வொரு சந்திராவுடைய எல்லா கதைகளையும் படிக்கும்போது அந்த காட்சிகள் வந்து நம்ம கண் முன்னாடி அப்படியே விரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு இருண்மை தன்மையோ இல்லை வறட்டு தன்மையோ எதுவுமே இருக்காது. நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. மொழியும் கூட அவ்வளவு அற்புதமான ஒரு மொழி. ஆமாம், அடுத்தவங்களுடைய படைப்புகளை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிந்த பொது புத்தியில் அந்த 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 படைப்புகளை அணுக தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நம்ம இத்தனை பேர் வந்து இங்கே வந்து ஒரு விமர்சனம் கொடுத்துட்டு வந்து உட்காரவே தேவையில்லை. அதை மீறி வந்து அந்த கவி அந்த படைப்புக்குள்ளார அந்த கதைக்குள்ளார அந்த சிறுகதைக்குள்ளார சொல்லப்படாத விஷயங்கள், கடக்க முடியாத பாதைகள், தோண்ட முடியாத ஒரு ஆழம், இந்த பார்வையில் வந்து அந்த படைப்புகளை அணுகி உள்ளே என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத வெளிக்கொண்டு வந்து நம்ம பார்வைக்கெல்லாம் அப்படி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அனுமானமாக இருக்குது. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவங்க தேனி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த அனுபவங்கள் வந்து தேனி மாவட்டத்தை சார்ந்த இருந்தால் அதை மட்டும் வச்சாவே அது வந்து படைப்பு வந்து வெற்றி பெறாது. ஏன்னா ஒரு பரந்துபட்ட ஒரு உணர்வுகளை கிளத்துவதாக தான் சந்திராவுடைய நிறைய கவிதைகள் இருக்குது. வட்டார மொழிகளை பயன்படுத்தினாலும் கூட அந்த உணர்வுகள் எல்லா கிராமத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையாக, எல்லா கிராமத்திலே வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு பொருந்தக்கூடியவையாக, அந்த மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஒரு பொதுத்தன்மையை தான் அவருடைய எல்லா கதையிலுமே நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு வந்து தம்பி சொன்னார், பலவீனமான பாத்திர படைப்புகளாக இருக்குது அந்த மருதாணியை தவிர அப்படின்னாரு. ஒரு கதையில் வந்து படைக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் அப்படி கனமாக படைக்கணும்னு ஒன்றும் தேவையும் கிடையாது. இல்லை, ஒரு வாழ்க்கையை சொல்கிற விஷயத்தில் வந்து அதில் பலம் பலவீனலாம் இல்லை. ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து சொல்கிறோம், அதுக்குள்ளார பயணிக்கிறோம். அதில் எல்லா கேரக்டருமே வந்து பலவீனமாக அப்படி இருக்கணும்னு கிடையாது. ஏன்னா மனிதன் அப்படின்றவன் மனிதன் எந்த விதமான உணவுக்கு ஆட்படுறான்ற பலத்தோடவும் இருக்கணும், பலவீனத்தோடு இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான் அவன் பேர் மனுஷன். பலத்தோடவே என்னால் வந்து எங்கே எப்படி இங்கே நிற்க முடியும், எனக்கான பலவீனம் இருக்குது. என்கிட்ட யாரும் அன்பு கண்ணா கண்டிப்பாக நான் பலவீனமாக உடஞ்சி போய் அழுவேன். அது என்னுடைய பலம், அதுவே தான் பலவீனமாக இருக்குது. நான் இவ்வளோ எழுதுகிற ஒரு ஆளாக இருந்தாலும் கூட சக மனுஷங்கிட்ட எப்படி பழகுனா அது அந்த பலவீனம் தான் என்னுடைய பலமாக இருக்குது. அப்போ கேரக்டர்களை நம்ம படைக்கும் போது இது பலமான கேரக்டராக இல்லை, இது பலத்தோடு இருக்குது அப்படின்லாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவையில்லை. அது ஒரு பயணம், ஒரு வாழ்க்கை. அதுக்குள்ளே நம்ம பயணம் போது ரெண்டு விதமான மனிதர்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ரெண்டாவது வந்து அமுதகீதன் சொல்லும்போது கச்சாமிகள் எல்லாம் கற்பழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். எனக்கு அந்த அமுதகீதனுக்கு அந்த கற்பழிப்பு அப்படின்ற வார்த்தையில் உடன்பாடாக என்னன்னு தெரியல. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்கு தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். பாலியல் வல்லுறவுன்னு சொல்லலாம், பாலியல் வன்புணர்வுன்னு சில சொற்கள் இருக்குது. ஏன்னா அது பொது புத்தி சார்ந்த வார்த்தை. நம்மளாம் ஒரு இலக்கியத்தில் இருக்கிறோம், ஒரு எழுதிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்க கூடாது அப்படின்னு ஒன்று தோணுது. நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாள், எதுவும் வச்சுக்கிறதில்ல நான். இப்போ இன்னொன்று வந்து தம்பி பேர் லக்ஷ்மி பாலாஜின்னு நினைக்கிறேன். அவருடைய பேர் வந்து பாலாஜி, சமீபத்தில் தான் லக்ஷ்மி பாலாஜின்னு வச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அவர் தனியான ஒரு ஆளாக இருந்தால் வச்சுக்கிறதுல எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொது தளத்தில் இயங்கும் போது லக்ஷ்மின்ற பேரை வந்து முன்னோட்டாக வச்சுக்கிறதுல எனக்கு உடன்படலை. ஒரு பெண்ணோட பேரை வந்து வச்சுக்கிறதுல உடன்படலை. ஏன்னா நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து மகளிர் தினத்துக்காக பெல்ல ராணிப்பேட்டை பெல்லில் என்னை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த பெண்கள் தான் முழுக்க முழுக்க ப்ரோக்ராம் பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப நவீனமாக ரொம்ப வசதியான வாழ்க்கை. அந்த பெண்கள் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணும்போது மேடையில் அறிவிக்கிறாங்க, மிஸ்ஸஸ் சந்திரகுமார். ஒரு பெண் பேர் கூட சொல்லல, மிஸ்ஸஸ் வீராசாமி, மிஸ்ஸஸ் சங்கர் அப்படின்னு பெண்களை எந்த அடையாளத்தோடு அழைக்கிறாங்கன்னா மிஸ் மிஸ்ஸஸ் அப்படின்னு போட்டு பெண்களோட ஆண்களோட பேர் தான் அந்த மேடையில். எனக்கு தாங்கவே முடியல. சரி, நான் கேட்டுட்டேன், என்னங்க உங்களுக்கெல்லாம் பேர் இருக்குது இல்லை, என்ன ஒரு உங்கள் வீட்டுக்கார பேரை போட்டு அழைக்கிறீங்க, அவரை வந்து கம்பெனியில் வந்து உங்கள் மனைவி பேர் போட்டு மிஸ்டர் மிஸ்டர் லக்ஷ்மி, மிஸ்டர் தமயந்தி அப்படின்னு யாராவது கூப்பிடுறாங்களா? அப்படியெல்லாம் இல்லைல்ல, ஏன் இந்த மாதிரி இன்னுமே தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, அவங்க அன்றைக்கி வந்து இந்த பொண்ணை ஏன் தான் கெஸ்ட்டாக கூட்டணும்னு சொல்லிட்டு பாதியில் இறக்கி என்னை விட்டாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கணவன் மீது இருக்கின்ற அன்பினுடைய மேலீட்டால் நாங்கள் பின்னாடி பேரை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் நான் சொல்கிறேன், ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணின் மீது வந்து அன்பு மேலிட்டு இருந்தால் பேரை பின்னாடி கூட வச்சுக்கலாம்ல, பாலாஜி லக்ஷ்மின்னு கூட வச்சுக்கலாம். இவர் பாலாஜி லக்ஷ்மி லக்ஷ்மி பாலாஜி சொல்லிட்டு முன்னாடி ஒட்ட வச்சுக்கிறார், அது ஒரு பெண் பேராக தான் தெரியும். அப்போ இது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம மீறணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பெண் படைப்பாளிகள் அப்படின்னாவே ஒரு மீறல் மீறல்னு இதே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போதுலேருந்து இந்த இப்போ எழுது வரங்கள்லேருந்து ஆதி காலத்தில் எழுது வரங்கள பெண் படைப்பாளிகளாக ஒரு மீறல்னு பார்க்குறாங்க பார்க்குறேன் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப எங்களுக்கு சலிப்புட்டதாக இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம பொது தளத்தில் இயங்கிட்டு இருக்கோம்ல, நம்முடைய ஒவ்வொரு செய்கையுமே வந்து கேள்விக்குள்ளாகும். அதனால் அப்படி வரவங்க கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சந்திராவனுடைய கவிதைகளை வந்து இன்னும் கொஞ்சம் உள் வாங்கி பேசிய திறனாய்வாளர்கள் இன்னும் கொஞ்சம் உள் வாங்கிட்டு பேசியிருக்கலாம், பயணம் பண்ணியிருக்கலான்றது தான் என்னுடைய
என்னமா இருக்கு அவங்க என்ன தவறா நினைச்சதா கூட பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் வேற இது வரைக்கும் சொல்லாத செய்திகள் போகாத கடக்க கூடாது அந்த அதுலதான் நம்ம அப்படிதான் பாக்கணும். இன்னொன்னு வந்து சந்திரனுடைய கவிதைகள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் இருமை தன்மை உடையதா இருக்குன்னு அமுத கீதன் சொன்னாரு. இப்ப அதாவது இப்ப சிறுகதை அப்படின்னு பாக்கும்போது ஒரு எளிமையான மொழியில தான் எழுத வேண்டியிருக்கு. அப்ப கவிதை அப்படின்னா கொஞ்சம் உள்ளார போய் தான் எழுத வேண்டியிருக்கு. அது இருண்மை இல்லைன்னு சொன்னா நம்ம சிறுகதையை எழுதிட்டு போலாம், நாவலை எழுதிட்டு போலாம். அப்ப கவிதைன்றது மற்ற வகைமையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு. அப்ப அதுக்கு அந்த இருண்மை தன்மை தேவைதான் படுது. ஏன்னா வாசகர்கள் உள்ள போட்டுமே நான் கேக்குறேன் என்ன கஷ்டம் உங்களுக்கு, நீங்களே படிங்க. ஒரு ஒரு எழு ஒரு ஒரு படைப்பாளி வந்து ஒரு கவிதையை வாசிட்டு கூடவே கோனார் நோட்ஸ் எல்லாம் எங்களால போட்டுட்டே இருக்க முடியாது சொல்றேன் நான். இல்லையா, நீங்க உங்களுடைய பங்களிப்பு 50% கொடுங்க. வாசலுடைய பங்களிப்பு 50% இருக்கூட ஒரு படைப்பாளி 50% பங்களிப்பு வச்சிருக்காங்க. என்ன விஷயங்கள் சொல்ல வராங்கிறது நீங்க தேடி கண்டுபிடிங்க. அதுதான் ஒரு உண்மையான படைப்பை வந்து நேசிக்கிறதா இருக்கும். எல்லாம் புரியுற மாதிரி கவிதை எழுதுனா நான் சிறுகதை எழுதிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப அதுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தோண்டி தோண்டி படிக்கணும். பல்வேறு சந்தேகங்களை கிளத்தணும். கலங்கரை விளக்கம் படத்துல கடைசியை முடியும் போது ஷார்ட், நான் சின்ன வயசு இருக்கும்போது அந்த படத்தை பார்த்தேன். சரோஜ தேவி எம்ஜிஆர் கை கோத்துட்டு கடலை நோக்கி போவாங்க அந்த படத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், அம்மா எம்ஜிஆர் சரோஜ தேவி எங்க போறாங்க எங்க போறாங்க அந்த பக்கம் போறாங்க எங்க போறாங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன் நான். எங்க அம்மா ஏன் சின்ன அப்பவே இந்த வயசுல எதுக்கு இந்த மாதிரி கேட்கற, அவங்க கடலுக்கு கொடுத்தா போகலாம், இல்ல பீச்ல விளையாட போகலாம், இல்ல கப்பல்ல ஏறியாங்கன்னா கூட போகலாம், ஏன் இந்த மாதிரி கேள்வியில கேட்டுட்டே இருக்குன்னா. அப்ப வாழறதுக்கு போறாங்கன்னா இந்த பக்கம் தானே போன நிலத்தை நோக்கி, அவங்க ஏன் கடல் நோக்கி போகிறாங்க, முடிவு நல்லா தானே முடிஞ்சு ஏன் சாவு நோக்கி போறாங்களா, இப்படியெல்லாம் நான் அப்ப கேள்வி கேட்டேன். அப்ப ஒரு படைப்புன்றது பல்வேறு கேள்விகளை நம்மளும் கிளர்த்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து நிறைய பதில்களையும் நம்ம கிளர்த்துட்டே இருக்கோம், நிறைய வாழ்க்கையை உணர்த்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி சந்திரனுடைய படைப்புகள் கூட ஒரு கவிதையாக இருக்கட்டும் சரி, நிறைய கேள்விகளை நம்ம வந்து கிளர்த்துட்டே இருக்கோம். ஏன் அப்பா அவனுடைய சுவாசத்துல வந்து புளியம்பு வாசனை வீசுது அப்படின்னு ஒரு கேள்வி, அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி நிக்குது. அதுக்குள்ள இருந்து கேள்விக்குள்ள இருந்து கேள்வி பதிலுக்குள்ள இருந்து பதில் வாங்கும்போது தான் ஒரு படைப்பு வந்து முழுமையாக வெற்றி பெறும். அந்த வகையில பார்க்கும்போது என்னுடைய தோழியும் மிக சிறந்த சிறுகதை எழுத்தாளருமான சந்திரனுடைய படைப்புகள் ஒரு வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு, வெற்றி பாதை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய அவங்க சந்திராவை பற்றியான என்னுடைய கொஞ்சம் பார்வை. நேரம் இல்லாதனால இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.